நான் பத்தாம் வகுப்பு படிக்கின்ற பொழுது என்னுடைய தாத்தா மேட்ச்ல அதே சுச்சித் சொன்னாரே, நம்ம பரம்பரை ரத்தத்திலேயே கணக்கு ஓடுதுரா, அந்த மாதிரி எங்கள் பரம்பரை ரத்தத்துலேயும் கணக்கு ஓடுச்சு, ஆனால் என் ரத்தத்தில் மட்டும் அது ஓடலை. எங்கள் தாத்தா ஒரு கணிதவாதியார், எங்கள் அப்பா ஒரு மேத்ஸ் டீச்சராக இருந்தார், நிறைய பேருக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தாரு, ஆனால் சத்தியமாக உனக்கு மேத்ஸ் டியூஷன் சொல்லித்தர மாட்டேன், ஆனால் கட்டாயம் நீ ஃபெயில் ஆகிடுவேன் எனக்கு மான பிரச்சனைன்ட்டார். நான் சொல்லிட்டேன் நான் யார்கிட்ட வேணால் மேத்ஸ் கற்றுப்பேன்ப்பா, ஆனால் கட்டாயம் உன்ட்ட கற்றுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு. எங்கள் தாத்தா வந்து ஒரு நைன்த் லீவில் மேத்ஸ் சொல்லி கொடுக்குறாரு, வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர், வால்யூம் ஆஃப் அ கோன். வால்யூம் ஆஃப் அ சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா? பையார் ஸ்கொயர் ஹெச். வால்யூம் ஆஃப் அ கோனுக்கு என்ன ஃபார்முலா? 1/3 பையார் ஸ்கொயர் ஹெச். ஸோ இந்த பை அப்படின்றது வந்து 22/7. இந்த 22/ இது என்னத்துக்கு பையன்னு ஒன்று வச்சான், இது எதுக்கு 22/7 ஒன்று வச்சான், இதை எவன் கண்டுபிடிச்சான், எங்கேயாவது அவன் கையில் கிடைச்சானா சிக்குனானா சின்ன பின்னமாக்கிடணும்னு நமக்கு தோணும். இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் சொன்ன உடனே எனக்கு வராது தாத்தா, நான் ஃபெயில் தான் தாத்தா, போ தாத்தான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டேன். அப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வரேன். ஆசிரியர்கள் எப்படி நம்முடைய மனசை மாற்ற முடியுன்றதுக்கு சாயங்காலம் நான் வந்த உடனே தாத்தா ஓடி போய் மாடியில் இருப்பார், எங்கள் தாத்தா மாடியில் ஓடி போய் பார்க்குற, தாத்தா ஸ்கூல்லேருந்து வந்துட்டேன். அவர் என்கிட்ட சொன்னார், உட்காரு இங்கே வா உட்காருன்னார். என்னன்னு நான் போகிறதுக்குள்ளே ஒரு பக்கெட்டு முழுக்க தண்ணி வச்சுருந்தார், ஒரு சிலிண்டர், அதாவது ஒரு ஒரு சாதாரண ஒரு டப்பா, ஒரு நம்ம பால் பவுடர்லாம் வரும் இல்லையா அந்த காலத்தில் நெஸ்லே அந்த மாதிரி ஒரு டப்பா, அந்த டப்பாவை வந்து அந்த விளிம்பு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருந்தார், நீட்டாக ஒரு ஒரு படி மாதிரி அது கட் பண்ணி வச்சுருந்தார். இங்கே வா உட்காரு அப்படின்னார். என்ன அப்படின்னா, இது என்ன அப்படின்னாரு, டப்பா அப்படின்னா. பக்கத்திலே இன்னொன்று இருந்தது, என்னன்னு பார்த்தாக்க நம்ம மைக்கு கோன் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரியே ஒரு கோன், அதுவும் வருது ஒரு இரும்பு டப்பா ஷீட் ஒன்றை கட் பண்ணி அதை சுருட்டி அதை செட் பண்ணி வச்சுருந்தார். என்ன அப்படின்னு, இந்த கோன் எடுன்னாரு, எடுத்தேன், இந்த சிலிண்டர் மேலே வை அப்படின்னாரு, வச்சேன். இப்போ இந்த ரவுண்டும் இந்த ரவுண்டும் ஒன்றா இருக்கா அப்படின்னாரு, ஆமாம் ரெண்டு ரவுண்டும் ஒன்றா இருக்குன்னு. சிலிண்டருக்கு பக்கத்தில் கோனை வையினார், வச்சேன், இந்த ஹைட்டும் இந்த ஹைட்டும் ஒன்றா இருக்கா அப்படின்னாரு, ஆமாம் ஒன்றா இருக்குன்னு. இப்போ அந்த கோனை எடுத்துக்கோ அப்படின்னாரு, கோனை எடுத்தேன், இந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணியால் தண்ணியை அந்த கோனால் மொண்டு அந்த சிலிண்டரில் ஊற்றுனார். நான் ஊற்ற ஆரம்பித்தேன், 1, 2, 3 முடிஞ்சிருச்சா சிலிண்டர் ரொம்பி போச்சு. இப்போ என்ன அப்படின்னாரு, கோன் வந்து 3 மடங்கு தண்ணி ஊற்றுனா சிலிண்டர் நிரம்புதுன்னா என்ன அர்த்தம், சிலிண்டரில் 1/3 சிலிண்டரில் 3 மடங்கு கோனு, கோனில் 3 மடங்கு சிலிண்டரு, சிலிண்டரில் 3 கீழே 1 கோன், இதுதான்மா 1/3 பையார் ஸ்கொயர் ஹெச்சு, பையார் ஸ்கொயர் ஹெச்சு, இதுக்கு ஏன் நீ டென்ஷன் ஆகிற இவ்வளோதான் அப்படின்னு ஒரு சாதாரண ஃபார்முலாவை ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் ஒவ்வொன்றத்தையும் இப்படி ப்ராக்டிக்கலாக சொல்லித்தர முடியுமானா முடியாது, சிலபஸ் அவ்வளோ பெரியது. அப்போ இந்த கணிதம் என்பது பல பேருக்கு கடினமாகி கூடிய ஆகிவிடக்கூடிய ஒன்று, நானும் அப்படி கஷ்டப்பட்டேன். இந்த 10th அப்பா ஒன்றப்புடி என்னப்புடின்னு ஒரு மாதிரியாக இந்த 10th பாஸ் பண்ண உடனே ஒரு சாய்ஸ், அந்த ஒரு சாய்ஸில் +2 படிக்க போகும்போது பியூர் சயின்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி என்னை இந்த ஒரு ஸ்கூலில் சேருங்கன்னு அப்பாட்ட சொல்கிறேன். அப்பா சொல்கிறார், இல்லை இல்லை என்னால் அந்த மாதிரி சேர்க்க முடியாதுமா, நீ இந்த ஸ்கூல்லையே தான் படித்தானோ, ஏன்னா இந்த ஸ்கூலில் ஃபீஸ் கிடையாது, ஃபீஸ் இல்லாத இந்த ஸ்கூலில் தான் நீ படிக்கணும், ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க முடியாது. சரி வேறு வழி இல்லை, ஆனால் எனக்கு இந்த ஸ்கூலில் எனக்கு சயின்ஸ் படிக்க இஷ்டம் இல்லை, ஸோ நான் காமர்ஸ்க்கு போயிடுறேன், நான் காமர்ஸ் குரூப்புக்கு வரேன். காமர்ஸ் குரூப்புக்கு வந்தவொடனே என்னுடைய முதல் இன்டென்ஷன் என்னன்னாக்கா மேத்தமேட்டிக்ஸை அவாய்ட் பண்ணிடணும், அதுக்கு பதிலாக அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டு ஹாப்பியாக அப்பா மேக்ஸ்லேருந்து விடுதலைன்னு நினச்சிக்கிட்டு போகணும். இந்த வீட்டிலேருந்து கிளம்பி இந்த ஸ்கூல் போகிற வரைக்கும் எங்கள் அப்பா புலம்பிக்கிட்டே வராரு, எல்லாரும் மேக்ஸ் படித்த ஒரு குடும்பம், இப்படி அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் எடுக்கணும்னு நினைக்கிறேன், நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு இது இருக்குது அது இருக்குது என்னன்னு சொன்னார். கடைசியாக ரொம்ப புலம்புன உடனே, சரி இப்போ என்ன அந்த மேட்ச் தானே எடுக்கணும், எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ச் தெரியாதனமாக எடுத்துட்டேன். சார் அந்த மேட்ச்சை தெரியாதனமாக எடுத்த அடுத்த 2 வருஷம் நான் பட்ட சிரமம் இருக்குது பாருங்கள், உன்னப்புடி என்னப்புடி தான். சுச்சித்துக்கு 71 மார்க் வந்தது மேட்ச்சில், அந்த 71 மார்க் வாங்கிறதுக்குள்ளே அவர் அந்த 71 மார்க்கு கூட பிரச்சனை இல்லை, அந்த அற்புதமான அந்த 12ஆம் வகுப்புன்றது ஒவ்வொரு நாளும் நமக்கு துன்பமாகி பயம் வந்து விடியும் போதே வந்து மேட்ச்ல பாஸ் ஆகாமல் ஃபெயில் ஆகிடுவோமான்ற கவலையோடய அந்த 12ஆம் வகுப்பு போகும் தெரியுங்களா, அது ரொம்ப துக்கமான ஒரு விஷயம்.
அப்படியே ஒரு ப்ளஸ் டூவை முடித்து நல்ல காலத்துக்கு ஒரு 167 மார்க் மேத்ஸில் வாங்கி அதோட ஒரு கும்பிடு போட்டு ஒரு விஷயம் முடிவு பண்ணிக்கிட்டேன். இந்த எமோஷனலாக யாருன்னா ஒருத்தர் சொல்கிறாங்கன்றதுக்காக வாழ்க்கையில் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. அன்னைக்கு மட்டும் அப்பாகிட்ட நின்று மேட்ச் ஆடி முடியவே முடியாது, அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் மட்டும்தான், இல்லைன்னா நான் படிக்கவே மாட்டேன்னு பிரமாதமாக பேசியிருந்தோன்னாக்க இந்த 2 வருஷம் துன்பமாக இருந்திருக்காது. சரி, இந்த லெசனை லேர்ன் பண்ணிக்கிறோம். எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு தவறு செய்து தான் வாழ்க்கையினுடைய பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடுறேன். நிறைய சுச்சுவேஷன், நானும் நீங்களும் ஒரே இடங்களை நிறைய இடத்துல கடந்துருக்கிறோம். அப்ளிகேஷன் போடுறேன், எல்லா காலேஜுக்கும் அப்ளிகேஷன் போட்டேன் சார். பவுன்ஸ் ஆன அப்ளிகேஷன்ஸ் தான் என்னுடைய இதுவும். ஒரே ஒரு காலேஜ்லேருந்து எனக்கு சீட் கிடச்சிது. ஒரே ஒரு கோர்ஸ் பிஏ எக்கனாமிக்ஸ், எத்ராஜ் காலேஜ் போயிட்டேன். அந்த காலேஜுக்கு நான் படிக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது 83 நான் எத்ராஜ் காலேஜ் சேர்றேன். நான் ரொம்ப ஒரு ஆவரேஜ், அவர் சொன்னார் இல்லையா, அண்ணாமலை கோட்டைன்ற ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு சாதாரண விவசாயிக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார சூழல் மாதிரி தான் எங்கள் குடும்ப பொருளாதார சூழலும். ஏன்னா எங்கள் அப்பாவுடைய சம்பளத்தில் நாங்கள் 5 பேர் படிக்கிறோம், வாழ்க்கை நடத்துகிறோம். அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாரையும் அப்பா ஒரு சம்பளத்தில் காப்பாற்றுறாரு. இருக்கும், படிக்கிறதுக்கு சம்பளம் கட்ட முடியும், ஒரு நார்மலாக ஒரு 2-3 செட்டு ட்ரெஸ் வாங்கி தர முடியும். இவ்வளோதான் அப்பா அம்மாவுக்கு வாழ்க்கை. சார், நான் போன கல்லூரியில் 3 விதமான ஸ்டூடெண்ட்ஸை சொன்னீங்க, ரொம்ப பணக்காரர்கள், அப்புறம் ரொம்ப கடைக்கோடி, அப்புறம் மீடியாக்கர்னு. ஆனால் அந்த காலேஜில் நான் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 75% அந்த முதல் கேட்டகரியில் இருந்தாங்க. ரொம்ப வசதி, ரொம்ப வசதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி ஒரு மிடில் கிளாஸில். இவங்களை பார்க்குற போதே இதெல்லாம் ஏன் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னா, அடுத்தவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய வசதியும் அந்த பணமும் நம்மளை பல நேரத்தில் பயமூத்திரும். நாம் இவங்களோடலாம் போட்டி போட்டு வாழ்க்கையில் ஜெயிப்போமா அப்படின்னு நம்மளை ஒரு இடத்துல நகர விடாமல் சேர்த்து விடும். இப்போ அந்த மாதிரி ஒரு சூழலை நான் வாழ்க்கையில் சந்தித்தேன்.